ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லன் டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸ் இன்கொரனேஷன் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இன்கொரனேஷன் அப்படின்னா என்ன ரெண்டு ப்ராசஸை பேரலாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராசஸ் இன்கொரனேஷன் இந்த ப்ராசஸ் இன்கொரனேஷனில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று இண்டிபெண்ட் ப்ராசஸ் இன்னொன்று கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் இண்டிபெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது வேறு எந்த ப்ராசஸையும் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது அந்த ப்ராசஸ் அதோடைய வேலையை மட்டும் ப்ராப்பராக செய்யும் அதுக்கு பேர் தான் இண்டிபெண்ட் ப்ராசஸ் கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும்போது இருக்கும்போது இன்னொரு ப்ராசஸ்ஸை ஏதாவது ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராசஸும் காமனாக டேட்டாவை ஷேர் பண்ணுறதுனால அங்கே ப்ராப்ளம் அக்கர் ஆகும் அதாவது ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா டேட்டாவை ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிறனால இந்த ப்ராப்ளம் ஆகும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்கள் பி ஒன் பி டூ அப்படின்னு ரெண்டு ப்ராசஸ் வருது இந்த பி ஒன் அப்படிங்கிற ப்ராசஸில் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க நார்மலாக பி ஒன் பி டூ அப்படிங்கிறத ரெண்டு சி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் பாருங்க என்ன செஞ்சிருக்கோம் ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்கோம் அடுத்ததான் என்ன பண்ணியிருக்கோம் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் அடுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பி ஒன்ங்கிற ப்ராசஸ்ல இன்ட்ல ஏ கமா பி அப்படின்னு ரெண்டு வேரியபிள் கெட் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்ட்ல கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளாக கெட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பி டூவில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க இன்ட்ல எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஒரு வேரியபிளை கெட் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்ட்ல கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளாக கெட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ்லையும் காமனாக இருக்கக்கூடிய ப்ரா காமனாக இருக்கக்கூடிய கோடு எது ஆ இன்ட்டில் கவுண்ட் அப்படிங்கிறது பி ஒன்லையும் இருக்குது பி டூலேயும் இன்ட்டு கவுண்ட்டுன்னு இருக்குது ஸோ அந்த ரெண்டும் தான் எனது காமனாக ஷேர் பண்ணிக்க போகிற வேரியபிள் ஓகேவா அதுதான் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் எனது கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் ரெண்டு ப்ராசஸ்ஸும் என்ன செய்யுது காமனாக கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளை என்ன செஞ்சுக்க போகுது ஷேர் பண்ணிக்க போகுது அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் செக்ஷன் அடுத்து மேலே பாருங்கள் இனிட்டில் ஏகமா பி இன்ட்டில் எக்ஸ்கமா பி சாரி எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியபிளில் என்ன செஞ்சுருக்கு பி ஒன்றும் பி டூவும் கெட் பண்ணியிருக்கு ஸோ அது என்ன செய்யும் ஏங்கிற வேரியபிளுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவை வச்சு அது ஒர்க் பண்ணிக்கும் அதே பி டூவில் எக்ஸுங்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய வேரியபிளை வச்சு அது ஒர்க் பண்ணிக்கும் அதனால் அதில் என்ன செய்யாது எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கு பேர் தான் இண்டிபெண்ட் ப்ராசஸ் அதாவது நான் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஓகேவா அடுத்ததாக பாருங்கள் ரேஸ் கண்டிஷன் ரேஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ரெண்டு ப்ராசஸ் கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸில் ரெண்டு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா அந்த ரெண்டு ப்ராசஸ் என்ன செய்யுது காமனாக ஒரு டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்குது அந்த காமனாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய டேட்டாவில் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து மேபி ராங்காக இருக்கலாம் அந்த ராங்காக இருக்கக்கூடிய டேட்டாவை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் பாருங்கள் பி ஒன் பி டூ அப்படின்னு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது அந்த ரெண்டு ப்ராசஸ்லேயும் சேம் சி ப்ரோக்ராமில் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் கோடு எழுதியிருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஏ ஈக்குவல் ஷேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க ஏயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்லீப் ஒன்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் என்ன பண்ணியிருக்காங்க ஷேர் ஈக்குவல்டி ஏன்னு அசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பி டூ அப்படிங்கிற ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பி ஈக்குவல்டி ஷேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் என்ன பண்ணியிருக்காங்க பிஏ டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த என்ன செஞ்சுருக்காங்க ஸ்லீப்பில் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் என்ன பண்ணியிருக்காங்க ஷேர் ஈக்குவல் டி பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பி ஒன் பி டூ அப்படின்னு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது ரெண்டு ப்ராசஸ்லையும் காமனாக இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய கோடு என்னது ஆ ஷேர் அப்படிங்கிற வேரியபிள் ஸோ இந்த ஷேருங்கிற வேரியபிள்க்கு இப்போ ஃபைவ் அப்படின்னு அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஷேரோடைய வேல்யூ என்னது ஃபைவ் ஃபஸ்ட்டு பி ஒன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கு அப்படின்னா ஏ ஈக்குவல்ட்டு என்னவாகும் ஷேருடைய வேல்யூ என்னது ஃபைவ் அப்போ ஏ ஏயோட வேல்யூ இப்போ என்னவாகும் ஃபைவ்னு அசைன் ஆகுமா அடுத்து ஏயுடைய இன்க்ரிமெண்ட்டு ஏயோடைய இன்க்ரிமெண்ட்னா ஃபைவ் ப்ளஸ் ஒன்று சிக்ஸு அடுத்ததான் என்ன செஞ்சுருக்காங்க தேர்ட் லைனில் ஸ்லீப் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது என்னது ப்ரோக்ராம் கவுண்ட்டு அதாவது ஒவ்வொரு லைனையும் என்ன செய்யும் சீக்வென்சிலாம் கவுண்ட் பண்ணணும் இல்லையா அதுக்கு பேர் தான் அப்போது இந்த ஸ்லீப் ஒன் அப்படிங்கிறது என்னது ஒரு ஒரு செகண்ட் இந்த ப்ராசஸ் வந்து என்ன போகுது ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியுது அப்போது இந்த இந்த ப்ரோக்ராம் தான் ஸ்டாப் ஆகுதே தவிர அந்த சிபியு வந்து என்ன செய்யலை ஸ்டாப் ஆகலை ஸோ என்ன செய்யும் சிபியு என்ன செய்யும் அடுத்ததான் க்யூவில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராசஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் க்யூவில் அடுத்ததாக இருக்கக்கூடிய என்ன ப்ராசஸ் என்னது பி டூ ஸோ பி டூங்கிற ப்ராசஸ்க்கு போகுது இப்போ பி ஈக்குவல் டி ஷேர் அப்படின்னு இருக்குது பியுடைய வேல்யூ என்னது சாரி ஷேருடைய என்னது ஃபைவு அப்போ பியுடைய வேல்யூ என்னவா அசைன் ஆகும் ஃபைவுன்னு அசைன் ஆகும் அடுத்து பி வந்து என்ன செஞ்சுருக்காங்க டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ என்னவாகும் பியுடைய வேல்யூ இப்போ டிக்ரிமெண்ட் ஆனிச்சின்னா என்னது ஃபோருன்னு கிடைக்கும் அகைன் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்லீப் வந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பீட் பீ டூங்கிற செய்ய என்ன ஒன் செகண்ட் நான் ஸ்லீப் ஸ்டேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இன்ஃபார்ம் பண்ணுது ஸோ என்ன செய்யும் அகைன் சிபி என்ன செய்யும் இருக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு வரும் இப்போ என்ன செஞ்சுருக்குன்னா இந்த பி ஒன்கிற ப்ராசஸ் ஸ்லீப்பிங் ஸ்டேஜை முடித்து வெளியில் வந்துருச்சு ஸோ என்ன செய்யுது அந்த சிபி வந்து என்ன செய்யுது பி ஒன்ங்கிற ப்ராசஸ்க்கு வருது இந்த பி ஒனுங்கிற ப்ராசஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃபோர்த்து ப்ரோக்ராம் கோடு ஃபோர் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஏதாவது கான்டெக்ட் ஸ்விட்சிங்க யூஸ் பண்ணி என்ன செய்யும் லாஸ்ட்டு அடுத்து எந்த கோடில் முடிச்சிச்சோ அதுக்கு அடுத்த கோடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் இப்போ அடுத்த கோடு என்னது ஷேர் ஈக்குவல் டு ஃபோர் சாரி ஷேர் ஈக்குவல் ஷேர் ஈக்குவல்டி ஏ அப்படின்னு அசைன் பண்ணியிருக்காங்க இப்போ ஷேருக்கு என்ன செய்யணும் ஏங்கிற வேல்யூவை அசைன் பண்ணணும் இப்போ ஏங்கிற வேல்யூக்கு நமக்கு என்ன கிடச்சிச்சி சிக்ஸ்ன்னு கிடச்சிச்சு இல்லையா ஏ இன்க்ரிமெண்ட் பண்ணதில் நமக்கு என்ன கிடச்சிது சிக்ஸுன்னு கிடைச்சதா அந்த சிக்ஸை ஷேருக்கு அசைன் பண்ணுறோம் அப்போ இப்போ என்ன வாச்சு ஷேரோடைய வேல்யூ சிக்ஸ்ன்னு ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இந்த ப்ராசஸ் டெர்மினேட் ஆகிருச்சு அடுத்து என்ன செய்யும் பீ ூங்கிற ப்ராசஸ்க்கு போகுது பீ டூங்கிற ப்ராசஸில் ஷேர் ஈக்குவல்ட்டு என்ன ஆகுது பின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பியுடைய வேல்யூ என்னது டிக்ரிமெண்டான வேல்யூ ஃபோரு அப்போ ஷேர் ஈக்குவல்ட்டு ஃபோருன்னு ஆகும் இப்போ ஃபைனலாக ஷே ஷேருக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோருங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு ஓகேவா நான் ரெண்டு ப்ராசஸ் நடந்துச்சு பி ஒன் பி டூ அப்படின்னு ரெண்டு ப்ராசஸ் நடந்துச்சு ஒரு ப்ராசஸில் என்ன பண்ணாங்க இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க ஒரு ப்ராசஸில் டிக்ரிமெண்ட் பண்ணாங்க அப்போது இன்க்ரிமெண்ட் பண்ண ப்ராசஸில் சிக்ஸுன்னு கிடைக்கணும் டிக்ரிமெண்ட் பண்ண ப்ராசஸில் ஃபோருன்னு கிடைக்கணும் ஆனால் நமக்கு இப்போ சாரோடைய ஃபைனல் வேல்யூவே என்ன செஞ்சிருக்கு ஃபோருன்னு கிடச்சிருக்கு இதை தான் ரே ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எரர் தானே இது வந்து இன்க்ரிமெண்ட்டில் கிடச்சதா டிக்ரிமெண்ட்டில் கிடச்சதா அதாவது பி ஒன் தான் பி டூக்குள்ள ப்ராசஸ்க்குள்ளே ரிசல்ட்டாக அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா அதைத்தான் ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ரேஸ் கண்டிஷனை சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் க்ரிட்டிக்கல் செக்ஷன் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ப்ரோக்ராமுடைய ஒரு பார்ட்டு தான் கிரிட்டிக்கல் செக்ஷன் இது என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸை காமனாக அதாவது ரிசோர்ஸை காமனாக வச்சுருக்கும் கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் அக்சஸ் பண்ணுறதுக்காக ஓகேவா இதுதான் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் என்ன செய்யுது டேட்டாவை காமனாக வச்சுருக்கும் அந்த காமனாக வச்சுருக்கக்கூடிய டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ட்ரி செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷனை வச்சிருக்கு அந்த என்ட்ரி செக்ஷனை அக்செப்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராசஸும் என்ன செய்யும் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனில் உள்ள டேட்டாஸை அக்சஸ் பண்ணிக்கும் எப் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் ஆகிறதுக்கு அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு எக்ஸிட் செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷனை வச்சுருக்கு ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் என்ட்ரி செக்ஷன் கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிட் செக்ஷன் இப்போது ஒரு பி ஒன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கும் பி டூக்கும் உள்ள ப்ராசஸ்க்கும் உள்ள காமனான காமனான டேட்டா என்னது காமனான வேரியபிள் என்னது கவுண்ட்டு ஸோ கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிள் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள ஸ்டோர் ஆகி இருக்கும் இப்போ ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை பி ஒன்ங்கிற ப்ராசஸும் பி டூங்கிற ப்ராசஸும் ரெண்டு ப்ராசஸ்க்கும் காமனான டேட்டா ஸோ அந்த ரெண்டு ப்ராசஸ்மே என்ன செஞ்சுக்கும் காமனாக அக்செப்ட் பண்ணிக்கும் சரியா அந்த காமனாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு ப்ராசஸும் இண்டிவிஜுவலாக அந்த என்ட்ரி செக்ஷனை அக்செப்ட் பண்ணி அந்த என்ட்ரி செக்ஷன் அலோவ் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே வந்து அந்த இதில் உள்ள டேட்டாஸை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப என்ன செய்யும் எக்ஸிட் செக்ஷன் மூலமாக வெளியில் வந்துடும் ஓகேவா இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் செக்ஷனில் வரக்கூடிய ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கு த்ரீ ரெக்யூர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அது என்னதெல்லாம் அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ப்ராக்ரஸ் பவுண்டட் வெயிட்டிங் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பி ஒன்ங்கிற ப்ராசஸ் வருது அப்படின்னா அந்த பி ஒன்கிற ப்ராசஸ் தான் அக்செப்ட் பண்ணணும் பி ஒன்கிற ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராசஸ் வந்துச்சுன்னா அந்த என்ட்ரி செக்ஷன் என்ன செய்யாதுன்னா அந்த அந்த ப்ராசஸ்ஸை அக்செப்ட் பண்ண அலோவ் பண்ணாது அதாவது ஒரு ப்ராசஸ் தான் அந்த டைமில் அக்செப்ட் பண்ண முடியும் இன்னொரு ப்ராசஸ் வந்து அந்த அந்த செக்ஷனை வந்து அதாவது அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்சன் வாஷ்ரூமுக்குள்ளே போயிட்டாங்க ஸோ அந்த பர்சன் என்ன செய்வாங்க வெளியில் வர வரைக்கும் மற்ற பர்சன் என்ன தான் செய்யணும் வெளியில் தானே வெயிட் பண்ணணும் அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அதாவது ஒரு பர்சன் தான் ஒன் டைம் யூஸ் பண்ண முடியும் அதே தான் ஒரு ப்ராசஸ் தான் ஒன் டைமில் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை யூஸ் பண்ண முடியும் மற்ற ப்ராசஸ்லாம் என்ன செய்யணும் வெயிட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கணும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்க ஷேர்டு கோடு சம் கோடை வந்து ஷேர் பண்ணுறாங்க பி ஒன்கிற ப்ராசஸ் வந்து என்ன செய்யுது என்ட்ரி செக்ஷன் மூலமாக கிரிட்டிக்கல் செக்ஷனை அக்செப்ட் பண்ணிருச்சு இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே பி ஒனுங்கிற ப்ராசஸ் என்ன செஞ்சிட்ருக்கு ரிசோர்ஸை எடுத்துகிட்டு இருக்குது இந்த பி ஒனுங்கிற ப்ராசஸ் ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேல பி டூங்கிற ப்ராசஸ் வருது வந்து என்ன செய்யுது ரெக்வெஸ்ட் பண்ணுது அந்த என்ட்ரி செக்ஷன் கிட்ட அப்படின்னா அந்த என்ட்ரி செக்ஷன் என்ன செஞ்சிருது அப்படின்னா அந்த பி டூங்கிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி வச்சுக்குது அதாவது ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ப்ரா ஸ் என்ன செய்யணும் வெயிட்டிங் ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது அந்த என்ட்ரி செக்ஷன் என்ன செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னா அந்த பீட்டுங்கிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குது இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஒரு ப்ராசஸ் தான் ஒரு டைமில் கிரிட்டிக்கல் செக்ஷனை அக்செப்ட் பண்ண முடியும் அந்த என்ன செய்ய முடியும் கிரிட்டிக்கல் செக்ஷனை அந்த ப்ராசஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ண முடியும் இன்னொரு ப்ராசஸ் வெயிட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கணும் ஓகேவா அடுத்ததாக ப்ராக்ரெஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து எம்டியாக ஆ இருக்குது அந்த அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனில் எந்த ப்ராசஸும் நடக்கலை பி ஒன் பி டூங்கிற இப்போ ரெண்டு ப்ராசஸ் நியூவாக வந்திருக்கு அந்த ரெண்டு ப்ராசஸும் வெயிட்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த இதில் பி ஒன் அப்படிங்கிற ப்ராசஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை அக்செப்ட் பண்ண அப்படிங்கிறப்ப இந்த பி டூங்கிற ப்ராசஸ் என்ன செய்யும்னா அதுவும் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகாது அந்த பி ஒன்கிற ப்ராசஸையும் உள்ளே போக விடாமல் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும் இது வந்து இதுதான் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் நடக்காமல் எக்ஸிட் செக்ஷனுக்கு கீழே உள்ள ரிமைண்டர் செக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகும் இது வந்து மேபி இந்த இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனில் உள்ள ஒரு ட்ராபேக் மாதிரி தான் ப்ராக்ரஸ் ஓகேவா அடுத்ததாக பவுண்டட் வெயிட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா பவுண்டட் வெயிட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ராசஸ் இப்போது ரெண்டு ப்ராசஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு இருக்குட்டிக்கல் செக்ஷனில் பி ஒன்கிற ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு பி ூங்கிற ப்ராசஸ் என்ன செஞ்சிருக்குன்னா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு ஆனால் அந்த ரெக்வஸ்ட் கொடுத்ததை ரொம்ப நேரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இந்த பி ஒன்கிற ப்ராசஸ் இன்ஃபினிட்டிவ் டைம் வரைக்கும் இன்ஃபினிட்டிவ் நம்பர் டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணுற வரைக்கும் பி டூங்கிற ப்ராசஸ்க்கு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அதுக்கு அதைத்தான் பவுண்டட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் பி ஒன்ங்கிற ப்ராசஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது இந்த பி டூங்கிற ப்ராசஸ்க்கும் அப்பப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பவுண்டட் வெயிட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்கள் இப்போ பி ஒன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன செய்யுது ஃபஸ்ட்டு ஒன் டைம் போயிட்டு வந்துடுது அப்போ பி டூங்கிற ப்ராசஸ் என்ன செய்யுது வெயிட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ ஜீரோ அடுத்து அகைன் டூ செகண்ட் டைமும் இந்த பி ஒன்ங்கிற ப்ராசஸ் போயிட்டு வருது அப்போயும் என்ன செய்யுது இந்த பி டூங்கிற ப்ராசஸ் ஜீரோவாக தான் இருக்குது அடுத்து பி ஒன்ங்கிற ப்ராசஸ் தேர்ட் டைமும் போயிட்டு வெளியில் வருது அப்போயும் இந்த பி டூங்கிற ப்ராசஸ் என்னது வெயிட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ ஜீரோ அடுத்து நாலாவது டைம் என்ன செய்யுது பி ஒன்கிற ப்ராசஸை ரெஸ்பான்ஸ் பிஒனுங்கிற ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் அக்செப்ட் பண்ணுது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அந்த ஃபோர்த் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பி டூங்கிற ப்ராசஸ் என்ன செய்யுது ஒன் டைம் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை அக்செப்ட் பண்ணி வருது இதுக்கு பேர் தான் பவுண்டட் வெயிட்டிங் ஒரு ப்ராசஸ் மட்டும் நடந்துகிட்டே இருக்காமல் ரெண்டு ப்ராசஸ்க்கும் பேரல ரெண்டு ப்ராசஸ்க்கும் அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பவுண்டட் வெயிட்டிங் இப்போவும் பி ஒன்கிற ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் பி டூங்கிற ப்ராசஸ் வெயிட் பண்ணலை பி ஒனுங்கிற ப்ராசஸ் ஃபோர்த் டைம் போய் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும்போது என்ன செய்யுது பி டூங்கிற ப்ராசஸ்க்கு ஒரு டைம் அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது இதுக்கு பேர் தான் பவுண்டட் வெயிட்டிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்